வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லைக் தமிழின் பிரதான செய்திகளுடன். இன்று ரணில் அரசாங்கம் தென்னிலங்கையில் ஏற்படக்கூடிய ஜன்னா ரீதியான போராட்டங்களுக்கு முழு அளவு முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் பயன்படுத்தி தென்னிலங்கையிலே இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்றவர்களை அச்சுறுத்துகின்ற, கைது செய்கின்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ரணில் அரசாங்கம் இந்த மக்களுடைய ஜனநாயக ரீதியான எழுச்சிக்கு அஞ்சுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச தரப்பு நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்களை பதவியில் இருந்து விரட்டி அடித்திருக்கின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஏற்கனவே 15-19 இடைப்பட்ட காலப்பகுதியிலே அந்த மத்திய வங்கியிலே பெருந்தொகையான ஒரு ஊழலில் ஈடுபட்டு பிறதான ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் 20-ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே சிங்கள மக்கள் அவரையும் அவருடைய கட்சியையும் முற்றாக தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலைமையிலே ஒரு ஜன்னாயமற்ற விதத்திலே மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக ராஜபக்சக்களுடைய ஆதரவோடு அவர்கள் ஆட்சிப்பீடம் ஏறி இருக்கின்றவர். இந்த மக்கள் இந்த நாட்டை இவர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவரையும் இந்த படத்திலிருந்து அகற்றுவதற்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட முற்படுகின்ற பொழுது மக்களுடைய போராட்டத்தினால் தாங்கள் பதவி இழக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக இந்த தடைகளை விதித்து கொண்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே வந்து இவர்களுக்கு தேர்தலுக்கு செல்வதற்கு அச்சமில்லை என்று சொல்லி சொன்னால், இவர்கள் உடனடியாக ஒரு தேர்தலுக்கு சென்று தேர்தலிலே தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதனை விடுத்து மக்கள் நிராகரித்த நிலையிலே ஒரு முறைகேடான விதத்திலே மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக வந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பது என்பது வெறுமனே ரணில் விக்ரமசிங்கவினதும் ராஜபக்ச குடும்பத்தினதும் நலன்களுக்காக லட்சோப லட்சம் மக்களுடைய நிம்மதியையும் வாழ்வையும் சீரழிக்கின்ற ஒரு செயல்பாடாக மட்டும்தான் இது அமையும். ஆகவே இந்த போக்கை அரசு கைவிட்டு உடனடியாக ஒரு தேர்தலுக்கு செல்வதுதான் உண்மையிலேயே வந்து நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.